மத்திய கிழக்கினுடைய போர் பதற்றம்ன்றது நம்ம நினைக்கிறத விட மிக மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. அடுத்து வரப்போகிற சில மணித்தியாலங்கள் மிக மிக தீர்க்கமானதாக இருக்கும். ஹமாஸ் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்தை இஸ்ரேல் சில மணித்தியாலங்களுக்கு முதல்ல உறுதிப்படுத்தியிருக்கு. அதே நேரம் ஈரானுடைய இராணுவ ஆலோசகர் ஒருத்தரும் பெய்ரூட்டில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே லெபனாண்ட ஹெஸ்புல்லா இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி கொலை செய்யப்பட்டிருந்ததாகவும் இஸ்ரேலால் சொல்லப்பட்டிருந்தது. லெபனான் ஹெஸ்புல்லா இயக்கம் அதை மறுத்திருந்தது. இன்றைக்கு ஹிஸ்புல்லா இயக்கமும் அதை உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த மாதிரியான பல படுகொலை சம்பவங்கள் மத்திய கிழக்கு பதற்றத்தை இன்னும் அதிகரிச்சிருக்கு. என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு மத்திய கிழக்கினுடைய பதற்றம் இன்னும் அதிகரிச்சிருந்தது. அவருடைய இறுதி ஊர்வலம் இன்றைக்கு டெஹ்ரானில் நடத்தப்பட்டிருக்கு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு முதல்ல எப்படி இப்ராஹிம் ரைசிக்கு மரண ஊர்வலம் நடத்தப்பட்டிருந்ததோ அதே மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் இன்றைக்கும் செய்யப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு பிறகு ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியேவினுடைய பூத உடல் கட்டாருக்கு கொண்டு போகப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. அங்கே அவருடைய பூத உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கு. இன்றைக்கு கலந்து கொண்டவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பியிருக்கிறாங்க. ரெண்டு விதமான நிலைப்பாடுகள் தெஹ்ரான் மக்கள் ஈரான் மக்கள் மத்தியில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு தரப்பு சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், கடுமையான ஒரு பதிலடி இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படணும். இது முதல் சந்தர்ப்பம் கிடையாது. இஸ்ரேல் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை ஈரானுக்குள்ளே நடத்தியிருக்கிறது முதல் சந்தர்ப்பம் கிடையாது. இது இனியும் வந்து அமைதியாக பொறுமையாக பார்த்து கொண்டிருக்க முடியாது. கடுமையான ஒரு பதிலடியை ஈரான் கட்டாயம் இஸ்ரேலுக்கு நேரடியான ஒரு தாக்குதலை நடத்தணும் என்ற மாதிரியான கோஷம் ஒரு தரப்பால் எழுப்பப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு தரப்பு மக்களுக்கு இருக்கிற பயம் என்னன்னு சொன்னால், மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய பதற்றம் உருவாகி இது விரிவடைகிற போரா ஏற்பட முடியும் என்ற பதற்றம் இருக்கு. இதை தணிக்கிறதுக்கான சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படணும் என்ற மாதிரியான நிலைப்பாடும் ஒரு தரப்பு மக்கள் மத்தியில் இருக்கு. என்னன்னு சொன்னால், இதுக்கு ஈரான் எப்படி பதிலளிக்கும் என்றது யாருக்குமே தெரியாது. இதுக்கு முதல்லையும் கூட ஈரான் ஒரு நேரடியான தாக்குதலை முதல் தடவையாக ஈரானுக்குள்ள இருந்து இஸ்ரேல் மேலே நடத்தியிருந்தது. 300க்கும் அதிகமான மிசைல்களும் ராக்கெட்களும் ஏவப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு ரெண்டு தரப்பும் அமைதியாக இருந்தாலும் கூட இப்போ நடத்தப்பட்டிருக்கிற இந்த படுகொலைன்றது ஈரானுக்குள்ள, அதுவும் தலைநகர் தெஹ்ரானில் நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் என்றது ஈரானுடைய பாதுகாப்பில் இருக்கிற ஓட்டைகள் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் எடுத்துக்காட்டுதுன்ற மாதிரியான கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. என்னென்னு சொன்னால், இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற இடம் மிக மிக முக்கியமானது, சந்தர்ப்பமும் மிக முக்கியமானது. ஈரானுடைய ஜனாதிபதியிட பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்றதுக்காக 100க்கும் அதிகமான வெளிநாட்டு தூதுவர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தூதுவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற இடம் அந்த பிரதேசத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இதை தவிர போர் வீரர்களுக்கான கட்டடங்கள், வீடுகள் அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தில், அதிகமான கடுமையான பாதுகாப்பு கடுபடிகள் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் எப்படி இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற கேள்வி விட தெரியாத ஒரு கேள்வியாக இன்றைக்கு வரைக்கும் இருந்து வருது. இந்த தாக்குதல் ஈரானுடைய பாதுகாப்பு குறைபாடுகள் எடுத்துக்காட்டுதுன்ற மாதிரியான ஒரு கருத்தும் இப்போ மேலோங்கி இருக்கு. சர்வதேச நாடுகள் மத்தியில் ஈரானுக்கு இருக்கிற அந்த பிம்பம், பாதுகாப்பு சம்பந்தமான பிம்பம்ன்றது உடைக்கப்பட்டிருக்கு என்ற கருத்துக்களும் சொல்லப்பட்டு வருது. இதனால் கட்டாயம் ஈரான் ஒரு சரியான பதிலடியை கொடுக்கும். ஆனால் அது எப்போ எப்படின்ற கேள்விதான் யாருக்குமே பதில் தெரியாத ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கு. இதே நேரம் இஸ்ரேல் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ஜூலை 13 அல்மவாசி பகுதியில் வந்து காசாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருந்தது, வான் தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலில் வந்து 300க்கும் அதிகமானவர்கள் காயமடைஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 90 பேரோட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது. 90 பேர் இந்த தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தளபதியாக கருதப்படுற 58 வயதான முகமது டெய்ஃப் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்தை இஸ்ரேல் இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் இஸ்ரேல் அதை உறுதிப்படுத்தாமல் இருந்தது. இந்த ஜூலை மாதத்தில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டாலும் கூட சில நாட்களுக்கு முதல்ல தான் அவர் உயிரிழந்தார் என்ற உளவு தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நாங்கள் இப்போ பொதுமக்களுக்கு சொல்கிறோம் என்ற விஷயத்தை IDF அறிவிச்சிருக்கு. ஆனால் ஹமாஸ் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லப்படலை. ஹமாஸ் இயக்கம் இதை மறுக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்றதை பற்றின எந்த ஒரு தகவல்களும் தெரியாது. இது மிகப்பெரிய
ஒரு பேரிழப்பாக ஹமாஸ் இயக்கத்துக்கு இருக்கு. இதே நேரம் ஈரானுடைய ராணுவ பாதுகாப்பு ஆலோசகர் மிலாத் பிடி என்று சொல்லப்படுற நபரும் பெய்ரூட்ல நடத்தப்பட்ட தாக்குதலில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விஷயமும் இன்றைக்கு உறுதியாகி இருக்கு. லெபனான்ட பெய்ரூட் நகரம் மேலே இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தது. அந்த தாக்குதலை நாங்கள் தான் நடத்தினோம்ன்றதை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருந்தது. இப்போ ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதுக்கும் தங்களுக்கும் இடையில சம்பந்தம் கிடையாது, இல்லாட்டி அதை பற்றி எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லி வாரதை பார்க்க முடியுது. ஆனால் பெய்ரூட் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நாங்கள் தான் காரணம் என்ற விஷயத்தை ஏற்கனவே இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருந்தது. இஸ்ரேல் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு 12 சிறுவர்கள் கொலை செய்யப்பட்ட தாக்குதலுக்கு காரணமாக இருக்கிறது லெபனானினுடைய ஹிஸ்புல்லா இயக்கம் தான். அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி பெய்ரூட் மேலே ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தோம் என்ற விஷயத்தை இஸ்ரேல் ஏற்கனவே சொல்லியிருந்தது. இந்த தாக்குதலில் ஈரானுடைய இராணுவ பாதுகாப்பு ஆலோசகர் மிலாத் பிடியும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கு. ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிற சம்பவமாக இது பார்க்கப்படுது. இதை தவிர இந்த பெய்ரூட் தாக்குதலில் வந்து ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தளபதி ஃபுவாட் ஷுகோர் என்று சொல்லப்பட்டவர் படுகொலை செய்யப்பட்டதாக ஏற்கனவே இஸ்ரேல் அறிவிச்சிருந்தது. ஆனால் இதுக்கு ஹிஸ்புல்லா இயக்கம் எந்த விதமான ஒரு கருத்தையும் சொல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு அவர் அந்த கட்டடத்துக்குள்ளே இருந்தார், உயிரிழந்தாரா இல்லையான்றதை உறுதி செய்ய முடியாது என்ற தகவலை ஹிஸ்புல்லா இயக்கம் சொல்லியிருந்தது. நேற்று அவர் உயிரிழந்தார் என்ற விஷயத்தை ஹிஸ்புல்லா இயக்கமும் உறுதிப்படுத்தியிருக்கு. இப்படி ஈரானுக்காக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஈரான்ட சார்போடு இயங்கக்கூடிய மிக முக்கியமான தரப்புகளுக்காக இருந்தாலும் சரி, அண்மைய நாட்களில் கடுமையான பாதிப்புகளை வந்து இஸ்ரேல் தொடர்ச்சியாகவே ஏற்படுத்தி வருது. ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே தெஹ்ரானில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முதல்ல ஹூத்தி இயக்கத்தை இலக்கு வச்சு ஏமன் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது. லெபனான்ட பெய்ரூட் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய இராணுவ பாதுகாப்பு ஆலோசகர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அடுத்தடுத்து மிகப்பெரிய இழப்புகளை ஈரானுக்கு நெருக்கமான சில தரப்புகளும் சந்திச்சு வாரதை பார்க்க முடியுது. இதுக்கு கட்டாயம் ஈரான் ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கும். ஈரான்ட சார்போடு இயங்கக்கூடிய மற்ற இயக்கங்களும் அமைப்புகளும் இஸ்ரேல் மேலே கடுமையான ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் எந்த நேரத்தில் வேணும்னாலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சார்பாக இருக்கும் என்ற விஷயத்தை இன்றைக்கு திரும்பவும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சருக்கும் இடையில் தொலைபேசி மூலமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேல் தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு இந்த நடவடிக்கையை வேணும்னாலும் எடுக்க முடியும், அமெரிக்கா எப்போவுமே பக்கபலமாக இருக்கும் என்ற வாக்குறுதி திரும்பவும் அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி வழியாகி இருக்கு. இதே நேரம் லெபனான் பதற்றத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய நாட்டு பிரஜைகள் வெளியேறணும் என்று சொல்லி ஜெர்மன் ஏற்கனவே அறிவிச்சிருந்தது. இப்போ ஆஸ்திரேலியாவும் உடனடியாக தங்களோட நாட்டு பிரஜைகளை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கைகளை ஆரம்பிச்சு வருது. மத்திய கிழக்கில் ஒரு போர் உருவாகக்கூடாது, அதை தணிக்கிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டு வரோம். ஆனாலும் கூட இந்த பதற்றம் தொடர்ச்சியாகவே அதிகரித்து வருது. இது ஒரு மிகப்பெரிய போரா ஏற்படுறதுக்கான சூழல் இப்போ உருவாகி இருக்கு. இதனால ஆஸ்திரேலிய பிரஜைகள் உடனடியாக லெபனான்லேருந்து வெளியேறணும் என்ற அறிவிப்பை ஆஸ்திரேலிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. இதே நேரம் லெபனானுக்கு இஸ்ரேல் மேற்குலக தூதுவர்கள் மூலமாக ஒரு மிக முக்கியமான செய்தியை அனுப்பியிருக்கிறதா சொல்லப்படுது. இஸ்ரேல் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி பெய்ரூட் மேலே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறோம். இதில் ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய தளபதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இதோட இந்த கதை முடிஞ்சுது. இதுக்கு பிறகும் ஹிஸ்புல்லா இயக்கம் இஸ்ரேல் பிரஜைகளை இலக்கு வச்சு ஒரு தாக்குதலை நடத்துமா இருந்தா இந்த போர் முழு போரா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நேரடி போரா ஏற்பட முடியும் என்ற எச்சரிக்கையை இஸ்ரேல் லெபனானுக்கு ஹிஸ்புல்லா இயக்கத்துக்கு மேற்குலக தூதுவர்கள் மூலமா விடுத்திருக்கிறதாகவும் சில செய்திகள் வெளியாகி இருக்கு. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்போட தான் மேற்குலக நாடுகளா இருந்தாலும் சரி, மத்திய கிழக்கு நாடுகளா இருந்தாலும் சரி, இந்த நாட்கள்ல இயங்கி வாரதை பார்க்க முடியுது. இதன் நேரம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு பேரவை கூட்டம் நேற்று நடத்தப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் ரெண்டு மனத்தியாளங்களுக்கும் அதிகமாக இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வச்சு கருத்துக்களை சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. இதிலையும் குறிப்பாக ஈரானும் ஈரானுக்கு சார்பாக இயங்கக்கூடிய ஹமாஸ் இயக்கம் ஹிஸ்புல்லா இயக்கம் இந்த மாதிரியான பிரிவுகள் தான் மத்திய கிழக்கில் ஒரு பதற்றத்தை உருவாக்குது என்ற குற்றச்சாட்டை இஸ்ரேலினுடைய பிரதிநிதி தொடர்ச்சியாகவே முன்வச்சிருந்தார். இதுக்கு ஈரானாக இருந்தாலும் சரி, ஈரானுடைய நட்பு நாடுகளாக இருந்தாலும் சரி, கடுமையான ஒரு எதிர்ப்பை முன்வச்சதை பார்க்க முடிஞ்சுது. இஸ்ரேல் தான் மத்திய கிழக்கு பதற்றத்துக்கான காரணம் என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டிருந்தது. ஒரு போர் நிறுத்தம் சமாதான முயற்சி முன்னெடுக்கப்படாதது தான் இந்த அளவு பாரதூரமான பிரச்சனையாக இது மாற்றமடைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ற குற்றச்சாட்டு சில தரப்புகளால் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஜப்பான், சைனா இந்த மாதிரியான நாடுகள் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதில் வந்து அதிகமாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய மேற்குலக நாடுகள் தலையீடு செய்து
பதற்றத்தை தணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை கடுமையாக எடுக்கணும் என்ற கோரிக்கையும் சைனா ஜப்பான் மாதிரியான நாடுகளால் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட நடக்கிற சம்பவங்களை பார்க்குற நேரத்தில் மத்திய கிழக்கினுடைய பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது தான் பார்க்க முடியுது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.